வளர்க்கிறோம், காலைகளை சின்ன வயசுல இருந்து வளர்க்கும் போது எங்க மூத்தவர்கள் எப்படி வளர்த்தாங்க? ஒரு காலை ஒரு பொண்ணு கொண்டு பிறந்த உடனே ஒரு 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 ஆண் காலையை வாங்குறது, அதை அப்படியே வளர்க்கறது, அந்த பொண்ணை நான் திருமணம் செஞ்சுக்கணும்னு முடிவு பண்ணான்னா அந்த காலை அடிக்கிட்ட உடைய பொண்ணை தெரிஞ்சு சொன்னான் நம்ம மூத்தவன். ஏன் தன் மகளை திருமணம் செய்து கொள்ள இருக்கிற ஒரு ஆண்மகன், நல்ல ஆண்மை கொண்ட தலைவனா இருக்கணும், ஆண்மகனா இருக்கணும்ன்றதை தான் பண்ணும். நான் மாதிரி ஆரம்ப கட்டம் அதை அப்படியே வச்சிருக்கீங்க நீங்க. இப்ப சொல்லுங்க, இவங்க சொல்றாங்க மாட்டை வதைக்கிறோம், மாட்டை வதைக்கிறோம், அப்படியா? சரி, நாங்க எந்த விதத்துல மாட்டை வதைக்கிறோம்? மாட்டை அடிக்கிறோம். நீ மட்டும் பால் எப்படி கிடக்குற? பால் எப்படி கிடக்குற? மாடாவே வந்து வீடு வீடா கொடுத்துட்டு போயிருந்தா? உங்க வீட்டுல எத்தனை பேர்? மூணு பேர். அப்ப ரெண்டு லிட்டர் போதுமா? அதுவே மடியில் நிப்பி அடிச்சுட்டு போயிருந்தா? நீங்க நல்லா புடிச்சு இருக்கிறீங்க, நீங்க நல்லா சாக்குறீங்க, வெண்ணெய் சாப்பிடுறீங்க, நெய் சாப்பிடுறீங்க, அது கொடுக்குற அத்தனையும் நின்றீங்க. மாடு வாழ்ற வர பால் தரும்டா, செத்த பிறகு தோல் தரும்டா, அதை அத்தனையும் பயன்படுத்துறதே நீங்க தானடா. மாட வதைக்கிறது தப்புனா அது எதுனா பெயிண்ட் கட்டுறீங்க, பரிசல் கூட வச்சிருக்கீங்க, தொப்பியை கூட போட்டிருக்கீங்க, கைடு போட்டு போக வேண்டியதுடா அவன் அப்படியே. அப்ப என்ன நீ உனக்கு பயன்பாடு தேவையான நீ யாரா வேணா கொள்ள, அது மனுஷனா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா தமிழின் கலைகள் எதுவாக இருந்தால் அதை அழிக்கணும்ன்றது நீ முன்னாடி வந்து நிக்கிற, அழிக்கணும் முன்னாடி வந்து நிக்கிற. என் மொழி அழிச்ச, என் கலை அழிச்ச, இப்ப என் விளையாட்டுல கை வச்சிருக்கு, என் விளையாட்டுல கை வச்சிருக்க. ஏன் அடுத்த தலைமுறை வந்து இந்த ஜல்லிக்கட்டுன்றதை தெரிஞ்சுக்க கூடாது என்பதற்காக தானே. அன்னைக்கு ஒருத்தர் கேட்டாங்க என்கிட்ட, எல்லாம் பொங்கல் வரும்போது மட்டுமே போராடுறீங்களே, அதுக்கு முன்னாடி நீங்க போராடுறது இல்லையே? 26 கொள்கைகள் உண்டு நாம் தமிழ் கட்சிக்கு, அது 26 கொள்கைகள் ஜல்லிக்கட்டு எங்கள் வீர விளையாட்டு, கபடி எங்கள் வீர விளையாட்டு, அதை பாதுகாப்பது எங்களோட கொள்கை தெரியுமா உங்களுக்கு? எத்தனை மேலைகள் இதை பத்தி நாங்க பேசியிருக்கோம், பதிவு இருக்கு, பதிவு இருக்கு. ஆனா எத்தனை நாள் இந்த அரசாங்கம் எங்களுக்கு செவிசாச்சிருக்கு சொல்லு, சொல்லுங்க. ஒண்ணுமே இல்லைங்க, நமக்கு நாமே 4வது ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு சீசன் 4. ஒரே ஒரு சவால் தான், அண்ணன் ஸ்டாலின் ஒரே ஒரு காலையை அடக்க சொல்லுங்க பாப்போம், ஒரே ஒரு காலையை அடக்க கொடுத்து அவரை கொம்ப மட்டும் பிடிக்க சொல்லுங்க பாப்போம், பிடிக்க சொல்லுங்க. அவரை அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் போயிருக்காரு வயசான காலத்துல, அவருக்கு இருக்கு தேவையில்லாத தெரியல எனக்கு. ஒரு காலையை வச்சுக்க அது கூட இன்னும் அழுதுகிட்டு வருது, அது அந்த உரிமையை அகர மூக்கு நாங்க பிடிச்சி நிக்கிறாரு, இவர் பேர் மூக்கு நாங்க பிடிச்சி இருக்கவனே என்ன பண்ணும், அது திமிடுச்சு, இது லைட்டா முட்டிடுச்சு, அதுக்கு நெல்லு பிடிச்சு பேப்பர்ல அடுத்த நாள் செய்தி என்ன தெரியுமா, காலை பொன் ராதாகிருஷ்ணனை தாக்கியது, ராதாகிருஷ்ணன் பலத்த காயம், இது காயம்னா அப்ப குடல் பிடிங்க அவன் கிடக்கான, அவன் ஏன்னா குத்து குத்த போற மாட்டுக்கு பிரச்சனை இல்ல, குத்து வாங்க போற எனக்கு பிரச்சனை இல்ல, வேடிக்கை பாக்குற உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன பிரச்சனை? நீ வந்து வேடிக்கை பாக்குறதுக்கு, நீ உள்ளே வர போறதுல, நீ அப்படியே பாத்துட்டு அப்படியே போக போறாள், உனக்கு என்ன பிரச்சனை? ஆனாலும் சொல்றது ஏதாவது ஒன்று சொல்லணும், உன் கலைகளை முடக்கணும், உன் மொழியை முடக்கணும், மொழியை சேர்த்தாச்சு முதல்லயே, வாயில் எத்தனை பேருக்கு தமிழ் வருது, எத்தனை பேருக்கு தமிழ் வருது, எப்படி போனோம்னு கேட்டா அப்ப லைஃப் லெஃப்ட்ல போங்கிற ஹோட்டலுக்கு போற உணவகத்துக்கு சோறு இருக்கா, ரைஸ் இருக்கு சார், இதுதான் நிலைமை. அவ்வளோ ஏன் நம்மளோட அலைபேசி என்ன எத்தனை பேர் தமிழ் தாய்மொழியில் சொல்றோம் சொல்லுங்க, எவனுக்கு டபுள் 9 4 2 2 இப்படிதான் வருது வாயில், 99 49 அப்படின்னா அது கொஞ்சம் மெதுவாக தான் வரும் எனக்கு. நீ இப்படியே விட்டு வச்சுக்க, அடுத்த தலைமுறைக்கு நமது இனத்திற்கான ஒரே ஒரு அடையாளம் கூட இருக்காது, அதை நீ புரிஞ்சுக்க, அதை நீ நல்லா புரிஞ்சுக்க, இதை விட்டா நமக்கு வேற வழியே இல்லை, இன்னைக்கு நம்ம போராடி ஒண்ணு சேர்ந்து இதை நடத்தே தீரணும், இல்லனா நாளைய தலைமுறைக்கு ஜல்லிக்கட்டு கூட இருந்து தெரியாம போயிடும், தெரியாம போயிடும். ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிச்சா அது குதிரை பண்ணியத்துக்கு தடை விதி, ஞான பண்ணியத்துக்கு தடை விதி, நாய் பண்ணியத்துக்கு தடை விதி, அப்புறமா நீ ஜல்லிக்கட்டுக்கு தடை விதி நான் ஏத்துக்கிறேன். அதுனா என் கலைஞர்களுக்கெல்லாம் மட்டும் தடை, மற்றவங்க கலைஞர்களுக்கெல்லாம் எல்லாத்தையும் நல்லா நடத்த விடுற? ஏன் தமிழை இடிச்சவா இல்லையா? தமிழுக்கான தலைமைன்னு ஒண்ணு இருந்தா கேட்டு போக மாட்டாங்களா? ஐயா காமராஜர் முதலமைச்சரா இருந்ததா கேட்டு போக மாட்டாரா? கேட்டு போக மாட்டாரா? ஐயாவோ பன்னீர்செல்வம் கூட தான் இருந்தாரு. உலகத்துல நீ நல்லா சிந்திச்சு பாரு, இப்ப திடீர்னு உன்னை கூப்பிட்டு இந்த முதல்வன் படத்துல வர மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு முதலமைச்சர் ஆகுறாங்க, எப்படி ஒரு நாட்டுக்கே நீ தான் முதலமைச்சர் அப்படி உங்களுக்கு ஒரு வருது? சரி, நீ பதவி ஏற்கும் போது உங்களுக்கு ஆனந்த கண்ணீர் வரலாம், அது இயல்பு. ஆனா பதவி ஏற்கிறதுக்கே அழுதுனே ஏத்த ஒரே முதலமைச்சர் நம்ம ஐயா ஓ பன்னீர்செல்வம் தான், நம்ம ஐயா ஓ பன்னீர்செல்வம் தான். ஆனா எனக்கு தெரிஞ்சு நீங்க நல்லா பாருங்க, இன்னைக்கு அதிமுகவினுடைய நிலவரம் என்பது முழுக்க முழுக்க மிருகங்கள் சார்ந்ததா இருக்குது. என்ன இப்படி பேசுறேன்னு பாக்குறீங்களா? ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. உங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம அண்ணன் நாஞ்சல் சம்பத்து, அவர் எப்பவுமே எப்படி நம்ம பேசுவாரு, நாங்க பட்டத்தையாளர் அப்படின்னு, எதைகள் நாங்க பட்டத்தையாளர், யானையை வச்சுதான் பேசுவார், அது ஏன்னு எனக்கு தெரியாது. பட்டத்தையான பட்டத்தையானன்னு தெரிந்தவரைக்கும் வச்சிருந்த பதவிக்கு என்ன பிரச்சனையும் இல்லை. ஒரு தொலைக்காட்சி விவாதத்துல நேரிலே ஒருத்தர் கேட்கிறாரு, ஏங்க இந்த பெருமலை வந்து
उदाहरण और पैदा और पैदा कोपरों मन बाकी मन बाकी असिमाचारे
நாங்க மாதிரி மனிதநேய மற்றவர்கள் இந்த பக்கத்துல கேரளாவுல ஒரு யானை அடிச்சு விளையாடிட்டு இருக்கானே அமையாரு அமையாருக்கு நாய் அடிச்சு விளையாடுற பணக்கார அமையாருக்கு இந்த கடலாசியா இருக்க ரேஸ் கோர்ஸ் அப்ப அதெல்லாம் நடக்கிறாங்க பெரிய பெரிய பெரும் முதலாளிகள் எல்லாம் யாருக்கு அப்ப அவெல்லாம் ரொம்ப மனிதநேயம் உள்ளவனா உள்ளவனா சொல்லு எங்க கிட்ட இருக்கிற கலைகள் அளவுக்கு வேற என்ன நடக்கிற கலைகள் இருக்கு அதை மட்டும் சொல்லு நான் பேசுறது நிறுத்து யார்கிட்ட இருக்கு எங்கிட்ட இருக்கிற சங்க இலக்கியங்கள் நூல்கள் உங்ககிட்ட இருக்கா என் மொழியில் உள்ள அறிவுகள் உங்ககிட்ட இருக்கா அதெல்லாம் இருக்கா உங்ககிட்ட என்னுடைய கலைகள் இருக்கா நாகரிகம் இருக்கா பண்பாடு இருக்கா தன்னை சந்தித்த அடுத்த 5 நிமிடத்தில் சாட்சியம் கேட்கிற ஒரே இனம் நமக்கு தமிழ் இனம் அந்த மாதிரி ஏதாவது இனம் இருக்குதா சொல்லு ஆனா அப்படிப்பட்ட ஒரு இனம் தான் இன்னைக்கு எதுவானாலும் போய் நீதிமன்றத்தில் போய் கேள் எதுவானாலும் போய் நீதிமன்றத்தில் கேள் எனக்கு என்ன பயமா இருக்குன்னா ஒருவேளை இந்த ஜல்லிக்கட்டு அனுமதி வாங்கி நடந்துருச்சுன்னா இங்க என்ன தெரியுமா பேசுவாங்க புரட்சி தலைவர் மாண்புமிகு இதே தெய்வம் மாமாவை நினைக்கிறேங்க வாடிவாசலில் 2 காலைகள் திமிரியது மாடு சாணி போட்டது அந்த மாடு குத்தியதில் 2 பேரும் போட்டி கிழிந்தது புரட்சி தலைவர் அம்மாவை நினைக்கிறேங்க அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க புரட்சி தலைவர் அம்மாவை நினைக்கிறேங்க அதில் ஒருவர் மிகுந்த கவலைக்கிடமாக உள்ளார் இப்ப கூட பேசின ஆச்சரியப்படுத்துல இப்படிலாம் கூட பேசின ஆச்சரியப்படுத்துல இப்ப எனக்கு தமிழ்நாட்டில் அதான் சொல்றேன் எனக்கு இன்னொரு பயமும் இருக்கு பாஞ்சு வர காலையில எங்க அம்மா ஸ்டிக்கர் ஒட்டிருக்கீங்க பயமா இருக்கா டேய் அப்படி பண்ணிக்கிட்டு தொலைச்சிட போறீங்க நீங்க அம்மா தான் விட்டாங்க மாடு இல்லைங்க அம்மா தான் விட்டாங்க அம்மா ஸ்டிக்கர் தான் ஒட்டுவோம் மாடுக்கு ஸ்டிக்கர் எல்லாம் தெரியாதுங்க பாத்துக்கோங்க ஒட்டுறவனையும் குத்தும் கூட நிக்கிறவனையும் குத்தும் அந்த மாதிரி எதகையில எந்த அரசாங்கம் வந்தாலும் எனக்கு தெரிஞ்சு பாரதிய ஜனதா பேசுறது பாத்தீங்களா நல்லா உத்து கவனிக்கல மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது மாட்டுக்கறி சாப்பிடுறது வந்து தப்பு குற்றம் ஆனா பேசுவாங்க ஜல்லிக்கட்டை நடத்துவதில் நாங்க ரொம்ப ஆர்வமா இருக்கோம் எத்தனை நாளைக்கு தேதி 7 ஆகி போச்சுடா இன்னும் 7 நாள்ல பொங்கல் வர போகுதுடா எங்களுக்கு அப்படி எப்ப சொல்லு தீர்ப்பு இதுக்கு மேல நீதிமன்றத்தை அணுகி அந்த நீதிபதி எல்லாம் உட்காந்து பேசி அவன் ஒரு முடிவு எடுத்து அவன் எடுக்கிற முடிவுல எனக்கு உடன்பாடு வந்து அத சொல்றான் ஒப்பந்ததாரர் மனுதாரர் சொல்றான்டா கேட்கவே எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா நீ என்ன சொல்றியோ அதுக்கு தகுந்த மாதிரி நடத்துக்கிறேன்னு போட்டுறான்டா கேஸ் வந்த வழக்கு எனக்கு இருக்கிற அந்த நிலைமை எனக்கு இருக்கிற நிலைமை ஒரு கர்ப்பிணி பெண் வந்து இன்னும் போனா இன்னும் கொஞ்சம் போனா சொன்னாலும் சொல்லுவான் எப்படி பண்ண உறவுகளே சிந்திச்சு பாருங்க எதா இருந்தாலும் சிந்தி எதா இருந்தாலும் சந்தேகம் பண்றான் மார்க் ஆனா நான் அப்படி கூட சொல்லல எதா இருந்தாலும் சிந்திச்சு செயல்படு ஏன் இப்படி நடக்குது ஏன் நம்ம மட்டும் இந்த பிரச்சனை ஒண்ணுமே இல்லை சென்னை மதுரை எல்லாம் மேடி வாக்கணும் ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல அங்க இருக்கிற மக்களுக்கு கழிப்பறை இல்லை அந்த கழிப்பறையை நான் தன்னோட கட்சி கட்டி கொடுக்குது அதுக்கு தடை எப்படி மக்கள் மலம் கழிப்பதற்கும் சிறுநீர் கழிப்பதற்கும் ஒரு கட்சி தன்னார்வத்தோடு வந்து ஒரு கழிப்பறை கட்டி கொடுக்குது அதுக்கு தடை கலெக்டர் வராரு டிஎஸ்பி வராரு ஏஎஸ்பி வராரு எல்லாரும் வராரு ஒரு கக்கூஸ் கட்டுறது கூட போற வேண்டியது இருக்கா இந்த இடத்துல நாங்க எங்கடா போவோம் எங்க போவோம் அவ்வளவு கேவலமான நிலைமைக்கு எங்களை கொண்டு வந்துட்டீங்க பாரு உன்னை ஒண்ணுமே கேட்கல எதுவுமே கேட்கல நீதிமன்றத்தின் படி நாங்கள் வாசலை நாடி இருக்கோம் நீ தருவியோ தரமாட்டியோ 10ஆம் தேதி நாம் தமிழர் கட்சி அதன் சார்பாக ஜல்லிக்கட்டு சத்தியமா நடக்கும் புரியுதா அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அதுக்கு முன்னாடி நீயே விட்டுட்டீங்கன்னா நாங்க பண்டிகை இன்னும் ரொம்ப சந்தோஷமா கொண்டாடும் மகிழ்ச்சியா கொண்டாடும் அவ்வளவுதான் மறுபடியும் மாடு வதை ஆடு வதெல்லாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா பாரு நல்லா இருக்காது அப்படி மாடு வதன் பேசுறோம் பால் குடிக்காது சோத்துல நெய் போட்டு தின்னாரு வெண்ணெய் போட்டு தின்னாரு எவன் எல்லாம் இதை சொல்றான்னு பாத்தீங்கன்னா அத்தனை பேரும் பிராமணர்கள் இருக்கிறாங்க ஆனா அதிகமா மாட்டு இறைச்சிய அது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றது இவனாதான் இருக்கிறான் இப்ப என்னென்ன நம்ம எல்லாம் நிறைய மாடு சில்றோம்னு வச்சுக்கோங்களேன் அவனுக்கு ஏற்றுமதி பண்றதுக்கு அறிய இருக்காரு குழைக்க முடியாது அதனால இதை சொல்றேன் தயவு செய்து சொல்றேன் உங்களோட அரசியலை மறுபடியும் தமிழர்கள் மீது திணிக்காதீங்க ஏன்னா இது வரைக்கும் தமிழ்நாட்டுல எத்தனையோ கட்சி இருந்துச்சு அதனால தமிழர்களுக்கு அரசியல் இல்லை இன்னைக்கு தமிழ்நாட்டுல நாம் தமிழர் கட்சி இருக்குது அதனால நீங்கள் பண்ணுகிற ஒவ்வொரு அரசியலுக்கும் எதிர் அரசியல் நாங்கள் சத்தியமாக முன்னெடுப்போம் இந்த ஜல்லிக்கட்டு என்பது எங்களது பாரம்பரிய வீர விளையாட்டு வர 2016 பொங்கலுக்கு அது நடந்தே தீரும் நடக்கணும் நடக்க வைப்போம் அதுக்கு எதிராக யார் இருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை ஏன்னா எங்களுக்கு புளியும் துணை இருக்குது காரையும் துணை இருக்குது நாங்க எவனுக்கும் பயப்பட மாட்டோம் அதனால வர பொங்கலுக்கு இந்த ஜல்லிக்கட்டை நீங்க அனுமதிக்கணும்
இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கு பெற்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகளை உருவாக்கிக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நாம் தமிழர்.